ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற நான்கு சுவாரஸ்யமான தகவல்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை பட்டமளிப்பு விழா. பிலிப்பைன்ஸ் நாடு மரம் நடுதலை பல வழிகளில் ஊக்குவிக்கிறது. சமீபத்தில் கூட புது சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளனர். அதன்படி பட்டப்படிப்பு முடிப்பதற்குள் ஒருவர் 10 மரக்கன்றுகளையாவது நட்டு வளர்க்க வேண்டுமாம். அப்போதுதான் அவர்களுக்கு பட்டப்படிப்பை நிறைவு செய்வதற்கான பட்டமும் பட்டமளிப்பு விழாவும் நடத்தப்படுமாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. 10 மரக்கன்று நட்டால் தான் உனக்கு நான் டிகிரியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைஸ். இது இந்தியாவிலையும் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தா தனி ராஜ்யம். வியட்நாம் நாட்டில் இருக்கும் ஹாங்சங் டாங் குகை மிகவும் பிரபலம். ஏனெனில் இந்த குகையில் இயற்கையின் தனி ராஜ்யமே நடக்கிறது. இந்த குகைக்குள் இயற்கை காடு, அருவி, குளம், ஏன் பனிமேகங்கள் கூட உருவாகுமாம். அதனால தான் இந்த குகைக்குள் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவிகிறது. செம்மையாக இருக்கும் போல் எல்லாம் இவ்வளோக்கும் விவரித்து சொல்லியிருக்காங்க. அண்டு நல்லா தான் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே செம்மையாக இருக்குது. சாகரத்துக்குள்ளே இன்றைக்கி எங்கேயாவது எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணுங்க. அவ்வளோதாங்க. தேர்ட் அப்படின்னு பார்த்தா ஹாலோகிராம் சர்க்கஸ். ஜெர்மனியில் இயங்கும் சர்க்கஸ் ஒன்று ஹாலோகிராம் முறையில் உருவான விலங்கு பிம்பங்களை கொண்டு சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதாவது யானை சைக்கிள் ஓட்டுவது, குரங்கு வித்தை காட்டுவது, சிங்கம் நெருப்பு வளையத்தை தாண்டுவது என நிஜ விலங்குகள் சர்க்கஸில் செய்து காட்டும் அத்தனையும் இவர்கள் ஹாலோகிராம் முறையில் அனிமேஷன் காட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். விலங்குகள் நலனில் அக்கறை காட்டுபவர்கள் இந்த சர்க்கஸில் சென்று ஹாலோகிராம் சாகச காட்சிகளை பார்த்து ரசிக்கிறார்கள். ஹாலோகிராம் அப்படின்னா நேச்சுராகவே எப்படி சொல்கிறதுனா கிராஃபிக்ஸ்ங்க, 3D தாண்டி 70, 60 அப்படிங்கிற மாதிரி அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தரைக்குள்ளேருந்து டக்குன்னு ஒரு மீன் வர்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், நேச்சுராக இருக்கும். இது வந்து நல்லாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா விலங்குகளை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தீர்ப்பு. நார்வே நாட்டில் காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்கும் விதமாக புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி மரங்களை வெட்டுவது, காடுகளை அழிப்பது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்படுமாம். அவ்வளோதாங்க, டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். திஸ் இஸ் ராஜ்மதி அலெக்சாண்டர். டாடா. பாய் பாய். சி யூ.